ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸை நீங்கள் அப்டேட்டடாக பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீச் பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆயிடுச்சு, பசங்க வந்து டப்பாவில் சாதம் கொஞ்சமாக கொண்டு போவாங்கள்ல, ஈவினிங் டயர்டாக வருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுண்டல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். அது வெங்காயம் ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வெங்காயம் ஒரு கப்பில் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் டாப்பிங்க்கு வந்து கொஞ்சம் கேரட்டு, மல்லித்தழை, பெரிய வெங்காயம், மாங்காவை கொஞ்சம் பல்லு பல்லாகவும் நறுக்கி வச்சுருக்கேன், துருவியும் வச்சுருக்கேன். இதை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் பட்டாணியை ஒரு கை பட்டாணியை வந்து நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் பியூரியாக எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து தக்காளியை போட்டோன்னா பசங்க பொறுக்கி பொறுக்கி வச்சிட்ருப்பாங்க. ஸோ இதை அரைச்சி போட்டுட்டோன்னா கொஞ்சம் கிரேவியாகவும் இருக்கும், அவங்க பசங்களுக்கும் பொறுக்கி வைக்காமல் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, மசாலா ப்ளஸ் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மட்டும்தான், மற்றபடி எதுவும் தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு எடுத்திருக்கேன். அது பொரிஞ்சதும் இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த டொமேட்டோ பியூரியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய் பொடியை சேர்த்துருக்கேன். இதில் கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். கரம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டாணி குருமா டேஸ்ட்டுக்கு வந்துடும். இல்லை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அது வந்து பீஸ் மசாலா டேஸ்ட்டுக்கு வந்துடும், பீச் சுண்டல் டேஸ்ட்டுக்கு இல்லாமல் குருமா டேஸ்ட்டுக்கு இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். பட்டாணியில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். ஸோ அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் அந்த வேக வச்ச பட்டாணியை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மிளகா பொடியோட பச்சை வாசனைலாம் போகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுத்து, மிளகா பொடியோட ராஸ்மெல்லாம் போயிடுத்து. இப்போது அந்த பட்டாணி கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சூப்பி பட்டாணி சுண்டல் எங்கள் இடத்துல கொஞ்சம் இப்படி சூப்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் அவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தண்ணியை கொஞ்சம் குறைச்சி விட்டுக்கோங்க. அரைச்சதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பியான சூப்பரான பீச் பட்டாணி சுண்டல் ரெடி. இப்போ இதில் டாப்பிங் பண்ணிடலாம், இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் சுண்டலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போதில் மழை சாரல் மாதிரி
கேரட் துருவினதை சேர்த்துக்கோங்க. இது மேலே இந்த மாங்காய் துருவினதை சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்டே மாங்காய் இல்லைன்னா நீங்கள் இந்த ட்ரை மேங்கோ பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே இந்த மாங்காய் பல்லு பல்லாக நறுக்கினதை போட்டுக்கோங்க. நீங்கள் தேங்காய் இருந்தாலும் கொப்பரை தேங்காயாக இருந்தால் இது மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தழை. இந்த டாப்பிங்லாம் பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் ப்ளைனாகவே சாப்பிட்லாம். இதுக்கு மேலே கொஞ்சம் போல் மிச்சர் ஓமப்பொடி இல்லை மணிக்கார பூந்தி ஏதாவது இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.